வணக்கம். நம்மளுடைய இன்றைய வகுப்பு வந்து 11ஆம் வகுப்பில் உள்ள தமிழ் பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். இது வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பகுதி. இது அவங்களுக்கு வந்து பாடத்திட்டத்தில் வந்து கொடுக்கப்பட்ட தமிழ் பகுதியில் ஒரு பகுதி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் வந்து என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னால், கவிதை பேழையில் இடம்பெறக்கூடிய இயல் எண் நாளில் கொடுக்கப்பட்டிருக்கு. புறநானூற்று பாடல் பகுதி உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு. இதில் இந்த பகுதி வந்து நான் தலைப்பு என்ன கொடுத்துருக்கேன்னா, 11th ஸ்டாண்டர்ட் தமிழ், அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, அப்புறம் யூபிஎஸ்சின்னு கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்சி மாணவர்கள் இது எப்படி பயன்படும் அப்படின்னு கேட்டால், புறநானூறு உங்களுக்கு பாடமாக இருக்குது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல் பகுதியிலேருந்து நீங்கள் சான்றுகள் எழுதலாம். ஆனால் புறநானூறு எப்படியெல்லாம் இருக்குது என்பதற்கான பொதுவான கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய கற்றை வினாவுக்கு இது தயார்படுத்திக்கிறது பயனுடையதாக இருக்கும். அந்த வகையில் இந்த நீங்கள் பாடல் பகுதி செங்காயிற்று செலவு என்ற தொடங்குகின்ற இந்த பாடல், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடல் பகுதியும் பொருளும் போக, நான் வந்து சிறப்பு பொருளாக சில பாடல் வரிகளுக்கு கொடுத்து அதுக்கான பாடல் அடிகள்னு சொல்லணும், பாடல் அடிகளுக்கான பொருளை அங்கங்கேயே சேர்த்தே கொடுத்துட்டு வரேன். அதனால் பாடல் வந்து விளக்கமாக நல்லா புரிகிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு, சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு முதல் பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புறநானூறு பற்றிய ஒரு குறிப்பு. பழந்தமிழருடைய வாழ்வியல் கருவூலமாகன்னா, ஒரு பெரிய சான்றாக, ஒரு பெட்டகமாக, ஒரு சேகரிப்பு களஞ்சியமாக, அன்றைய காலத்து மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நூல்கள், மிக முக்கியமான சங்க இலக்கிய நூல்களில் ஒன்று எட்டுத்தொகை. எட்டுத்தொகை என்று சொன்னால் தொகைன்னா தொகுப்புன்னு அர்த்தம், எட்டு நூல்களுடைய தொகுப்புன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எட்டு நூல்களுடைய ஒன்று புறநானூறு. பழந்தமிழருடைய நாகரிகம், செல்வம், அவருடைய வாழிடங்கள், போர் நிகழ்வுகள், அரசர்களுடைய வரலாறு, குறுநில மன்னருடைய வரலாறு, வானவியல், இயற்பியல் போன்ற தகவல்கள் எல்லாவற்றையும் நாம் புலவர்கள் பல இடங்களில் பாடியுள்ளார்கள். செங்கதிரோன் வீதியும் செம்மையான இயக்கம் பற்றி வெளிப்படுத்தி உள்ளார்கள். ஆகவே இந்த புலவர்கள் அன்றைய காலத்தில் என்னென்ன மாதிரி பாடல்கள் பாடியிருக்காங்க, அதிலேயும் முக்கியமாக செங்கதிரோன் என்று சொல்லப்படுகின்ற சூரியனுடைய அது செல்லக்கூடிய பாதை பற்றி, அதனுடைய இயக்கங்களை பற்றி வெளிப்படுத்தி அவர்கள் பாடல்கள் பாடியிருக்காங்க. வானியல் பற்றி கணிப்பவர்கள் அன்றே இருந்தார்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒரு பாடல் பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி. வானியல்னா நம்ம விண்கோள்களை பற்றியெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் அன்று இருந்தார்கள் என்ற ஒரு குறிப்பு இந்த பாடல் பகுதியில் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த பாடலை பாடியவர் வந்து உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். இங்கே நான் கொடுத்துருக்க இந்த பகுதி உங்கள் புத்தகத்தில் இருக்காது, நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தொகுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து மூல நூல்லேருந்து எடுக்கப்பட்ட செய்தி. இது உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் என்பவர் தான் இந்த பாடல் எழுதிய புலவர். இவர் இதனுடைய பாட்டில் என்ன சொல்லியிருக்காரு, இப்பாட்டின் கண் அப்படின்னா, இந்த பாட்டில் சோழன் நலங்கிள்ளியின் பால் காணப்படுகின்ற அந்த நலங்கிள்ளிகிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பை அவர் பாராட்டி பாடுகிறார். பாடலுடைய மொத்த செய்தி சுருக்கமாக அந்த இடத்துல கொடுத்துட்றோம். அவன் அந்த சோழ மன்னன் வந்து அடக்கமான பண்பை உடையவன், பெரிய வலிமை உடைய ஆற்றலை உடையவன் என்றாலும் அது எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு பெருமை பெருமை சொல்லக்கூடியவன் அல்ல. அதனால தான் இவர் எப்படி சொல்கிறாருன்னா, வேந்தனே, செங்ஞாயிற்றின் செலவும் அதன் பறிப்பும் மண்டிலமும் திக்கும் ஆகாயம், இதெல்லாம் வந்து சூரியன் செல்லக்கூடிய வழிகள், ஆகாயத்தினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, அதனுடைய திசையினுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையுமே கணித்து சொல்லக்கூடியவர்கள் பல்வேறு இருந்தார்கள். அவங்கெல்லாம் இவற்றின் அளவை நேரில் கண்டு, நேரில் சென்று கண்டவரை போல, அந்த வானத்திலேயே போய் சூரியன் எங்கெல்லாம் போது வருது என்று அந்த வேகம் எல்லாவற்றையும் நேரிலே பார்த்து தெரிந்தவர்கள் போல அறிவினால் சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆய்ந்து உரைக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களாலும் கூட ஐந்து அறிய முடியாத அத்துணை அடக்கமுடையவனாக நீ இருக்கிறாய். அவன் எங்கேயோ உள்ள சூரியனை பற்றி கூட சொல்லிடுவாங்க, ஆனால் உன்னை பற்றி சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நீ வலிமையெல்லாம் உடையவனாக இருந்தாலும் அதை மறைத்து வைத்திருக்கிறாய். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் தன்னுடைய கண்ணம் என்று சொல்லப்படுகின்ற வாயுடைய உள்பகுதியில் ஒழித்து வைத்திருக்கும் அந்த எது யானை, அதை போல வலிமையை முழுவதையும் மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலை உடையவனாக நீ இருப்பதனால முழுமையாக அவர்களால் அறிஞர்களால் சொல்ல முடியாத அளவுக்கு நீ இருக்கிறாய் என்பதை இந்த பாடலுடைய மைய கருத்து. இப்போ இதனுடைய திணை வந்து பாடான் திணை, துறை வந்து ஏன்மொழி துறை. அதாவது இது வந்து திணை துறை என்பது பொதுவாக எல்லா சங்க இலக்கிய பாடல் முழுமையும் இப்படி தான் அமைஞ்சிருக்கும். முல்லைத்திணையில் அதில் வந்து தலைவன் வந்து பொதுவாக அகம்புறம் பிரிப்பாங்கள்ல, அந்த அகம் என்பது களவு கற்பெல்லாம் சொல்வோம்,
அதெல்லாம் வந்து ஒரு பெரிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையெல்லாம் சொல்லப்படுகின்ற திணைக்குள்ளே அடங்கும். அந்த திணையில் அது என்ன சூழலில் அந்த பாடல் பாடப்படுதுன்னு சொன்னால் அது துறை. அதே போல் இங்கே புறம் என்று சொல்லப்படுகின்ற புறநானூற்று பகுதி பாடல்கள் முழுவதும் திணைத்துறையில் தான் இருக்கும். இது வந்து பாடான் திணை என்பதனுடைய ஒரு ஆண்மகனுடைய வீரத்தை பற்றி புகழ்வது பாடான் திணை. பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை என்பதாக பிரிவோம். இதே துறை வந்து ஏன்மொழின்னு சொல்கிறோம். ஏன்மொழி துறைனா என்ன அர்த்தம்? அதனுடைய உட்பிரிவு, திணையினுடைய உட்பிரிவு இது. இந்த பாடல் இந்த துறையில் அமையும் போது என்னுடைய பொருள் என்னன்னு கேட்டால், ஒரு வேந்தன் எதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது. அவன் முன்னாடி போய் நின்று மன்னன் முன்பாக சென்று அவனை புகழ்ந்து கூறுவது இது. என்ன மாதிரி புகழ்வாரோ அவனுடைய தன்மையை, அவனுடைய இயல்பை சொல்லி புகழ்வார்கள். அவனது இயல்பை புகழ்ந்து கூறி வாழ்த்துவது தான் இந்த ஏன்மொழித்துறை. இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். செஞ்ஞாயிற்று செலவு மஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரி தரு திசையும் வரிது நிலைய காயமும் என்று இவை சென்று அளந்து அறிந்தோர் போல என்றும் இணைத்து என்போரும் உளரே. அனைத்தும் அறிவு அறிவாக செறிவினையாகி களிறு கவுளடுத்த வெறி கல் போல ஒளித்த துப்பினையாதலின் வெளிப்பட யாஞ்ஞனம் பாடுவர் புலவர் கூம்பொடு மீப்பாய் களையாது மிசைப்பறம் தோண்டாது புகார் புகுந்த பெருங்கலந்தகார் இடைப்புல பெருவழி சொரியும் கடல் பஹ்ரத்த நாடு கிழவோயே. அதை வந்து எப்படி பிரிக்கலாம்? கடல் பல் தாரம் அதான் பஹ்ரத்துன்னு வருது, நாடு கிழவோயே என்பதாக இந்த முதுகண்ணனார் பாடுகிறார். இதனுடைய பாடலுடைய சொல்லுக்கு சொல் பொருள் பார்க்கலாம். செஞ்ஞாயிற்று செலவு அப்படின்னா, செஞ்ஞாயிறு என்றால் சிவந்த ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த செலவுன்னா வழி, அது செல்லுகின்ற வீதி அல்லது வழின்னு சொல்லலாம். அஞ்ஞாயிற்று பறிப்பும் என்றால் பறிப்பு என்பது இயக்கம், அந்த சூரியனுடைய செயல்பாடுகள். செலவுன்னு சொன்னால் அதனுடைய வழி, பறிப்பு என்று சொன்னால் அதனுடைய வேகம். இத்துணை நாளிகைக்கு இந்த நேரத்துக்குள்ளேன்னு சொல்கிறோம். நாளிகை என்பது காலத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அது. இத்துணை யோசனைன்னா தூரம் சொல்ல செல்லும், இந்த வேகத்தில் இந்த இடத்துல அது போய் சேர்ந்துடும் என்று சொல்லக்கூடியன்ற அதனுடைய இயக்கம் என்ற செயலை. பரப்பு சூழ்ந்த மண்டிலமும், அந்த இயக்கத்தால் சூழப்படுகின்ற பார்வட்டம் அப்படின்னா மண்டிலம்னா இடம், பெரிய அதனுடைய நிலப்பரப்பையும் சேர்த்தே சொல்கிறது. எந்த இயக்கத்தை அது செல்லக்கூடிய இடத்தை பற்றி சொல்கிறது. வழி திரிதறு திசை, வழினா காற்று, அது இயங்கக்கூடிய திசைனா திக்கு, எந்த திசையில் இன்றைக்கி காற்று அடிக்குன்னு சொல்லுவாங்க. வரிது நிலைய காயம், காயம் என்பது இங்கே வந்து ஆகாயம். ஆ என்ற முதல் எழுத்து விடுபட்டு போய் வந்த ஒரு சொல் இது. விடுபடுன்னு அவங்க தெளிவாக தெரிஞ்சுதான் போட்டிருப்பாங்க, தெரியாமல் விழுந்ததில்லை. ஆகாயத்தை காயம்னு சொல்கிறாங்க. வரிது நிலைய காயம், ஓர் ஆதாரமின்றி தானே நிற்கக்கூடிய ஆகாயம், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தானாகவே நிற்கக்கூடிய ஒரு ஆகாயம் அது. வரிது ஓர் ஆதாரமின்றி தானே நிற்கின்ற ஆகாயம் என்ற இவை சென்று அளந்தறிந்தோர் போல. இதெல்லாம் ஆகாயம் எங்கே இருக்குது, சூரியன் எங்கே இருக்காரு, சூரியன் வந்து போகக்கூடிய வேகம் என்ன, எந்த திசையில் இப்போ காத்தடிச்சிட்ருக்கு என்பது எல்லாவற்றையும் நேரில் அங்கங்கே போய் பார்க்காம அவங்க எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் போல என்று சொல்லப்பட்ட இவற்றை ஆண்டு ஆண்டு போய் அளந்து அறிந்தவர்களைப் போல எல்லாவற்றையும் நேரில் போய் பார்த்த மாதிரி வந்து என்கிட்ட கதை சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லும்ல, கற்பனையாக சொல்லுகின்ற விஷயங்களை. என்றும் இணைத்து என்போரும் உளர், இவங்களை மாதிரி உள்ளவங்க இருக்காங்க. நாளும் இத்துணை அளவை உடையன என்று சொல்லும் கல்வியை உடையோரும் உளர், இன்னைக்கு இந்த நேரத்தில் இவ்வாறு இருக்கும் என்று துல்லியமாக கருத்து சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள். அனைத்தும் அறிவு அறிவாக அறிவு ஆகா செறிவினையாகி, அப்பெரியோர் அச்செலவு முதலாயின அறிவும் அறிவாலும் அறியாத அடக்கத்தை உடையாகி, அவங்களுடைய எல்லாவற்று அறிவையும் கூட தாங்க முடியாத அளவுக்கு நீ அறிவை உடையவன், அடக்கத்தை உடையவனாக இருக்கிறாய். அவங்களால் கண்டுபிடிக்க முடியாத அறிவு இருக்குது அவங்களுக்கு. என்னடா இந்த மன்னன் இவ்வளோ தான் அவனுடைய வலிமை, இவ்வளோ தான் நம்ம சொல்லலாம் பார்த்து சொல்லவே முடியலையே அப்படின்னு அவங்களால் கணக்கிட முடியாத அளவுக்கு வலிமை உடையவனாக இருக்கிறாய். களிறு கவுளடுத்து எரிய கல் போல, யானை தன் கதுப்பின் கண் அடக்கி எரியும் கல்லை போல. ஒரு கல்லை வந்து அடக்கி அது வாய்க்குள்ளே வச்சுருந்தா அது தெரியாதுல்ல, அதை தான் சொல்கிறோம். கவுள் என்பது கண்ணம் அல்லது கதுப்புன்னு சொல்கிறது, அது யானையுடைய உள்வாய். ஒளித்த துப்பினையாதலின், மறைந்த வலியை உடையவன் ஆதலான்னா என்ன அர்த்தம்? வலியை மறைத்து கொண்டிருக்கக்கூடியவனாக. வெளிப்படை ஞாயினம் பாடுவர் புலவர், நீ இப்படி ஒழிச்சு வச்சு உன் திறமையெல்லாம் மறைச்சி வச்சே இருந்தேனா நாங்கள் எப்படி தாங்க பாடுறது, நின்னை விளங்க எப்பரிசு பாடுவர் புலவர், எந்த விதத்தில் உன்னை பாட முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்.
கூம்புடு மீப்பாய் களையாது, கூம்புடனே மேல் பூரிக்கப்பட்ட பாயை மாற்றாமல். இப்போ இதில் வந்து ஒரு இணைப்பாக ஒரு செய்தி என்ன வரும்னு கேட்டால், ஒரு வர்ணனை பகுதி இடம்பெறுகிறது. அந்த பாயை வந்து சுருட்டி சொல்லக்கூடியது, ஒரு பாய்மரக் கப்பல் வந்து கப்பலில் மேலே வந்து கூம்பு வடிவமாக இருக்கும் இல்லையா, அதான் கூம்புடனே மேற்பூரிக்கப்பட்ட அந்த பாயை மாற்றாமல் அப்படின்னாலது மீப்பாய் என்று சொன்னால், பாய்மரக் கப்பலில் உள்ள பாய்மர துணியை மட்டுமே அது குறிக்கும். கூம்போடு அது கட்டப்பட்டிருக்கும், பாய் கட்டப்பட்டிருக்கும், மரம் வந்து கூம்பு போல இருப்பதனால் இது கூம்போடு மீப்பாயின்னு சொல்கிறாங்க. அந்த பாய்மர கப்பலை கூட சரியாக களையாமல் நீக்காமல் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை உடையவர்கள். அதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கப்பல் வழியாக பொருள் வருது, பறந்தவர்கள் என்று சொன்னாலும் இது கடலில் கப்பலை செலுத்தக்கூடியவர்கள் இருக்காங்க, மீனவர்கள் பறந்தவர்கள், அவர்கள் வந்து அந்த களத்தை கொண்டு வரும்போது மரக்கலம்னா கப்பலை கொண்டுட்டு வரும்போது அதனுடைய பொருள்கள்லாம் அங்கங்கே சிந்துன்னு கீழே கொட்டுது, அதெல்லாம் பற்றி கூட கண்டுக்கலாம் வந்துக்கிட்டே இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு வளமை உடைய, செழிப்பை உடைய, செல்வ வளத்தை உடையதாக அந்த ஊர் இருந்தது, அதை ஆண்டவன் அந்த மன்னன். ஆக மிசைப்பரம் தோண்டாத அதன் மேல்பாரத்தையும் அறியாமல் புகார் புகுந்த பெருங்கலம், ஆற்று முகத்தில் புகுந்த உள்ள நுழைந்த ஆற்றில் நுழைந்த பெரும் மரக்கலத்தை உடையவர்கள், தகார் பரதவர், அளவர் முதலாகிய தகுதி இல்லாதோர், எவ்வளவுன்னு என்பதை அளந்து அறிய முடியாத தன்மையை உடையவர்களாக இருந்தார்கள் பரதவர்கள். இடைப்புல பெருவழி சொரியும், இடைப்புலம்னா என்னது நிலம், தம்முடைய நிலத்திற்கு இடையாகி பெருவழிக்கண்ணே சொரியும்னு கீழே சிந்தி கொண்டே வரக்கூடிய கடல் பல் தாரத்தை பல பண்டங்களை உடையது, பண்டம் என்றால் பொருள்களை உடையது, கடலால் கிடைக்கக்கூடிய பல்வேறு செல்வ வளமுடைய பொருள்களை உடைய நாடு கிழவோய் என்று சொன்னால் நாட்டை உடையோய், கிழவோய்ன்னு என்று சொன்னால் உரிமை உடையவன் அர்த்தம். இப்போ மீண்டும் என்னுடைய பொருள் விளக்கத்தில் பார்க்கலாம். மண்டிலம் சொன்னோம்னா வட்டமாக உள்ள நிலவட்டத்தை பார்வட்டம் சொல்கிறார். சூரியன் வந்து சுற்றி வரக்கூடிய வட்டம் இருக்குல்ல, அது பேர் பார்வட்டம். வரிது என்பது இன்மை பொருட்டாக ஆதாரம் இன்மை குறித்து இங்கு வருகிறது, வரிதுனா இல்லை என்று சொல்லக்கூடியது. ஆகாயம் சொன்னால் காயம் என தலை குறைந்த, தலைனா முதல் எழுத்து குறைந்து வருகிறது. பூரித்தல் கட்டுற்று விரிதல் அப்படின்னு அர்த்தம், தோண்டுதல் குறைத்தல். கடலினும் ஆற்று முகம் ஆழம் குறையதாக இருக்கும், கடலை விட ஆற்று முகம். அங்கு வரை இந்த மரக்கலம் வந்து செவ்வே நிற்றருக்குன்னா சிறப்பாக வந்து அந்த மரக்கலம் நிற்பதற்கு பாய் களைதல் வேண்டும், மரக்கலத்தில் உள்ள அந்த இந்த பாய்மரத்தை வந்து அவர்கள் நீக்க வேண்டும், நீக்கினால்தான் அவனுடைய பாரம் வந்து குறையும் என்பதை வேண்டுமென அறிக. இவையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக மரக்கலத்தை எல்லாம் வந்து நீத்தும்போது அந்த பாய்மரத்தை வந்து அவர்கள் களைய வேண்டும். பெரிய மரக்கலங்களை செலுத்தும் தகுதி இலர் அவர்கள் வந்து பெரிய பெரிய கப்பல்களை வந்து அவங்களுக்கு கொண்டுட்டு போகிறக்குரிய தகுதி இல்லாதவர்கள், எனவே அவர்கள் தகார்னு சொல்கிறார். தகார்னா பெரிய கப்பலை செலுத்த ஆற்றல் இல்லாதவர்கள், அதனால தான் அது வந்து கண்ட கொண்டு அது வந்து பொருள்ல சிந்திக்கிட்டே வருது. எனவே அளவர் முதலாயினவர்களை வந்து தகார்னு சொல்கிறார். பரதவர்னு சொன்னால் மீன் பிடிக்கக்கூடியவர்கள், அளவர் என்றால் உப்பு விளைவிப்பவர்கள், நாடுகளவோ என்றால் அந்த உரிமையுடைய தலைவனாகி இந்த சோழ மன்னன். நீ ஒழித்த துப்பினியாத நீ ஒழித்து வைத்திருக்கூடிய ஆற்றல் இருப்பதனால் உன்னை எங்கேனும் புலவர்கள் பாட முடியும். எனவே இவ்வாறு நீங்கள் எப்படி முடிக்கணும்னா, இந்த ஒரு பேராகிராஃபில் மட்டும் இந்த பொருள் இருக்குது, இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கணும். கடலில் கூம்புகளையும் பாய்மரங்களையும் செலுத்தி பொருள் ஈட்டு வரக்கூடிய வளமுடைய பரதவர்களுடைய கலங்கள் அப்படின்னா கப்பல்னு அர்த்தம். அவை வழி நெடுகிலும் சிந்தும் பொருள்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் அளவிற்கு வளங்கொண்ட நாட்டை உடைய தலைவன் தான் நலங்கிள்ளி என்ற மன்னன். அவன் நாட்டில் கதிரினுடைய வீதியும் சூரியனுடைய வீதியையும் அதன் இயக்கத்தையும் காற்றின் திசையையும் முடிவில்லாத வானத்தையும் நேரில் சென்று அறிந்தவர்கள் போல அவற்றின் தன்மைகளையும் கூறுகின்ற அறிஞர்கள் உள்ளனர். அவர்களால் கூட அறிந்து கொள்வதற்கு அரியவன் இந்த நலங்கிள்ளி. அவன் யானை தன்னுடைய கதிப்பில் அடக்கியிருக்கிற கல்லை போல திறமையை ஒழித்து வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். அதனால் புலவர்கள் அவனை எங்கெனம் பாடுவர் என்பது அவனுடைய பாடலுடைய பொருள். பாடலும் இந்த பொருளையும் முழுமையாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே எழுதணும். ஆசிரியர் குறிப்பு உங்களுக்கு நானாக இணைப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி இது. மேற்கொண்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சுதா என்ற செய்திகளை எங்கள் கீழே பதிவு போடுங்க. பிடித்திருந்தால் பிறருக்கும் கூட நீங்கள் பகிர்தலை செய்யலாம். உங்களுக்கு வேறு என்ன பாடம் வேணுங்கிற செய்தியை எனக்கு சேர்த்து எழுதலாம். இதில் வந்து அடிஷனலாக என்ன கொடுத்துருக்குன்னு, சொல்லும் பொருளும் செலவுனா வழி, பறிப்பு இயக்கம், துப்பு வலிமை, கூம்பு பாய்மரம், புகார்னா ஆற்றுமுகம், தகார்னா தகுதி இல்லார், பல் தாரத்துனா பல்வகைப்பட்ட பண்டம். இவையெல்லாம் உங்களுக்கு கூடுதலான செய்திகளாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம்.